அனைவருக்கும் வணக்கம். மதுரை குறித்த பல்வேறு தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா திரையரங்குகள், அதாவது மதுரையில் ஓடக்கூடிய திரையரங்குகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லாக்டவுனுக்கு அப்புறம் பல்வேறு தொழில்கள் நலிந்திருந்தாலும் மீண்டும் வந்து புத்துணர்வோடு புதிய பயணத்தை அனைவரும் நாம் தொடங்கியிருக்கோம். அந்த நேரத்தில் திரைப்படம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மதுரைக்கும் திரைப்படத்திற்கும் நிறைய தொடர்புகள் நெருங்கி இருக்குது. மதுரையில் ஒரு படம் நல்லா ஓடணும், ஒரு படத்தோடைய வெற்றி அப்படின்னு கொண்டாடக்கூடிய விஷயம் மதுரை ரசிகர்களிடம் இருக்கிறது. மதுரையில் ஒரு படம் வெற்றி படம் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றியாக இன்றளவும் கருதப்படுகிறது. மதுரையிலிருந்து தான் பல நடிகர்கள், பல இயக்குநர்கள், பல கேமராமேன்கள், பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் செஞ்சுருக்கிறது. இது மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில் திரையரங்குகள் குறித்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். முதன் முறையாக அம்பிகா தியேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 1989 துவங்கப்பட்ட இந்த திரையரங்கு வந்து ரெண்டு தேட்டராக இருக்குது, அம்பிகா மூகாம்பிகா அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டாலும் இப்பொழுது வந்து அம்பிகா 1 அம்பிகா 2 என்ற இரண்டு தேட்டர்கள் வந்து இங்கே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த தேட்டருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் தேட்டரில் வந்து எப்போதுமே இந்த தேட்டர் தான் முதல் முதலாக இருக்கும். ஒரு திரைப்படம் திரையரங்குகள் ஓடுவதற்கு முக்கியமான பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்கு இருக்குது. 35 காலமாக திரையரங்கில் ஆப்ரேட்டராக பணிபுரியும் ஒரு நபரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ ஒரு திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே திரையரங்கில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் ஒரு ஆப்ரேட்டர் தான். ஆப்ரேட்டர் அவர்கள் பார்த்த பிறகுதான் மதுரை மக்களும் சரி எந்த ஒரு ரசிகருமே திரைப்படத்தை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வந்து கண்ணன். வாங்க இந்த தியேட்டரை பற்றியும் ஆப்ரேட்டர்களுடைய தொழில்நுட்பம் கலைகளை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ உள்ளே போவோம். இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறோம். முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு திரையரங்கு இயக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம். கொரோனாவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தொழில்களுமே ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திச்சுருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திரையரங்குகள் அதற்கும் மேலாக மிகப்பெரிய சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு திரைப்படம் பார்ப்பது திரையரங்கு தவிர்த்து எப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஸோ நேரடியாக திரையரங்குகளுக்கு வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் முக்கியமாக நம்ம இந்த தியேட்டர்களை பற்றி நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அருகில் வந்து இப்போ அம்பிகா தியேட்டருடைய ஆப்ரேட்டர் கிட்டத்தட்ட வந்து தியேட்டருடைய ஆப்ரேட்டராக 33 வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. நிறையா விஷயங்கள் கற்றுருக்காரு. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் வந்து தியேட்டர் இயக்கிறது மிக சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஃபிலிம் ரோலில் ஒரு திரைப்படத்தை இயக்குவது வந்து மிக சவாலான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அவங்க தியேட்டரை இயக்குறாங்க, ஸோ ஆப்ரேட்டருக்கு என்னென்ன இருக்குது, ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு ஒரு திரையரங்கு ஒரு திரைப்படம் நன்றாக வெற்றியடைய வெற்றிகரமாக ஓடுவதற்கு அன்றைக்கு ஆப்ரேட்டரின் பங்கு மிக மிக முக்கியமானது. நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து 33 காலமாக வந்து தியேட்டரோட ஆப்ரேட்டர் வந்திருக்கீங்க. ஸோ மொதல் வந்து இந்த அம்பிகா தியேட்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அம்பிகா தியேட்டர் எந்த வருடம் உதயமானது, ஸோ அம்பிகா தியேட்டருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். என் தேட்டர் வந்து 1989 உதயமாச்சு. அண்ணாநகருக்கே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி தான், மதுரைக்கு ஒரு அடையாளம் மாதிரி அண்ணாநகருக்கே வந்து அம்பிகா திரையரங்குன்ற ஒரு பெரிய அடையாளம். எந்த ஒரு புது விஷயமானாலும் நாங்கள் போட்டு அதை தொடங்கிடுவோம். ஒரு டிஜிட்டல் ஒரு டிடிஎஸ் சவுண்டு சிஸ்டம் ஆகட்டும், ஒரு டிஜிட்டல் ஆகட்டும், ஒரு ஜெனான் பல்ப் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் சவுத்துலேயே முத 7.1 போட்டது நாங்கள் தான். அந்த மாதிரி எந்த ஒரு புது விஷயத்தையும் வரவேற்போம். அதேமாதிரி எங்கள் தியேட்டரில் வந்து சவுண்டு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி, ஒளி அமைப்பு வந்து மிக அருமையாக, ஒளி அமைப்பு மிக அருமையாக இருக்கும். அது ஆடியாராஜ் அதுக்குன்னே ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் தியேட்டரை பற்றி இன்னும் சொல்லணும்னா ஒரு காட்சி ஷோ கேன்சல் வந்து நிர்வாகத்தினால எப்பயுமே நடக்காது. ஆடியன்ஸ்னால தான் ஷோ கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா காட்சி நேரம் ரொம்ப முக்கியம். அந்த காட்சி நேரம் டிக்கெட் இருக்கோ இல்லையோ எங்கள் ஷோ டைத்துக்கு படம் ரன் ஆயிரும்.
அந்த சோர் படம் போட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல்லே ஆடியன்ஸ் வந்து உட்காந்து படம் பார்த்துவாங்க. அந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. இது வந்து எப்படின்னா வர்ற ஆடியன்ஸையும் நாங்கள் ஏமாற்றக்கூடாது, நாங்களும் ஏமாறக்கூடாது. அதனால் கண்டிப்பாக ஷோ கேன்சலுக்கு இந்த தேட்டர் முக்கியத்துவம் கொடுக்காது. ரசிகர் வந்து நம்பி இன்னைக்கு வரைக்கும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேட்டரில் வந்து எவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் வந்து திரைப்படம் எத்தனை பேர் வந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு வந்து பொதுமக்களுக்கு திரையரங்குக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சார், ரசிகர்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபுல் சேஃப்டினஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறாங்க, கவுண்டர்லேயும் டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. வர்றவங்களை சானிடைசர் பண்ணி டெம்பரேச்சர் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி மிடில் ரொம்ப ஏஜான பீப்புளை உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, சைல்டிஸை கொஞ்சம் வார்ன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க தான் முக்கியம். அதனால் ரசிகர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுறோமோ, அதேமாதிரி ஸ்டாலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் ஃபுட்டு சீட்டு சானிடைசர் எல்லாமே வந்து என்ன அரசு சொல்லுதோ அதை முறையாக கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணி தான் உள்ள படம் போடுறோம். அதாவது நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கப்புறம் வந்து இவங்க வந்து பொதுமக்களுக்கு தேவையான சானிட்ரி அதே மாதிரி வந்து காய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து பாதுகாப்பு முறையில் பார்க்குறாங்க. ஸோ பொதுமக்கள் திரையரங்குகளுக்கு எந்தவித பயமும் இன்றி தாராளமாக நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேறு என்ன கேட்டிங்கன்னா, இந்த தேட்டரில் வந்து எவ்வளோ பேர் இருந்து பார்க்கலாம் ஒரே நேரத்தில் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கோம். சார், இப்போ ஒரே நேரத்தில் நம்ம தேட்டரில் வந்து 2 திரையரங்கம் ஒரே நேரத்தில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் ஆடியன்ஸோட தொகை வந்து 1100 பேர் பார்க்கலாம். இப்போ 100% ஆக்குப்பன்சினால் முதல்ல 50% ஆக்குமுனா 500 பேர் தான் படம் பார்த்தாங்க. ஒரே நேரத்தில் 1100 பேர் படம் பார்த்துட்டு வெளியில் போகலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்போட அதாவது ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1100 பேர் வந்து திரையரங்கு வந்து இங்கே வந்து படம் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இன்றைய சூழலில் எத்தனை பேர் திரையரங்கு வர்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதையும் தாண்டி சினிமா ரசிகர்கள் தொடர்ந்து திரையரங்குகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து திரையரங்குக்கு எவ்வளோ முக்கியமானவர், ஸோ இவருடைய ஆப்ரேட்டர் பணிகள் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்கன்னு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் வந்து ஆப்ரேட்டராக வந்து எப்படி திரையரங்குகளை உள்ளே வந்தீங்க, உங்களுக்கு இந்த சினிமா மீதான இந்த திரையரங்கு மீதான காதல் எப்படி உண்டாச்சு? உண்மையாக சொல்லணும்னா இது வந்து 4 வயசு 5 வயசில் இருக்கும்போதே ஒரு காதல். நான் பிறந்து வளர்ந்ததுன்னா ஒரு தேட்டருக்கு பின்னாடி உள்ள ஒரு காம்பவுண்டு, மதுரை சினிப்பிரியா தேட்டர் பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு ரசிகர்களோட ஆரவாரத்தை ரசிச்சுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். அதே மாதிரி அந்த தேட்டர் கவுண்டரில் அவ்வளோ ரஷ் இருக்கும். ஒரு சின்ன பாடகர், அந்த வெளியே ரோட்டு பாடகர் பாடுவார், அந்த என்ன படம் ஓடுதோ அந்த படத்தை பற்றி வெளியே பாட்டு போடுவார். அது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். அப்போ வந்து ரொம்ப ரேர் வந்து ரீகல் சினிமாஸ், சென்ட்ரல் தேட்ரு, சிந்தாமணி, நியூ சினிமா இந்த மாதிரி தேட்டர் தான் எங்கள் அப்பா என்னை கூட்டி போவார். சினிமா காதல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு 13 இயர்ஸ், என்னுடைய 13 வயசில் தான் என்னுடைய சினிமா பார்வை வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, இது ஒரு புகழ் போதையை தாண்டி இது ஒரு நேசிப்பான ஒரு தொழில். அதில் வந்து ரொம்ப சினிமானா கவர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமாவில். ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதில் நம்ம ஒரு ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த துறைக்கு வந்தேன். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு 13 வயதிலே உங்களுடைய திரையரங்கு அப்படின்ற ஒரு காதல் ஏற்பட்டு இதற்குள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. எந்த வயதில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டராக வந்து நீங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிங்க? 87 ஜூலை சார், மதுரை மீனாட்சி தேட்டரில் உதவி ஆப்ரேட்டராக தான் என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து தான் என்னுடைய வாழ்க்கை பயணம். அதிலிருந்து வெளியே வந்து அந்த திரையரங்குடைய இஎம்ஜி சவுந்தரராஜனாக இருக்கட்டும், ஐஎஸ்ஆர் லட்சுமணா இருக்கட்டும், அவங்க தான் எனக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டராக எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அங்கேருந்து நான் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு சாத்தேட்டரில் வந்து தொழிலை கற்றுக்கிட்டேன். சாத்தேட்டருடைய அதிபர்கள்ட்ட தொழிலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92 சோழமலை குரூப்ஸில் லைசன்ஸ் ஆப்ரேட்டராக நான் ஜாயின் பண்ணுறேன். தேட்டரோட உரிமையாளர் அண்ணன் சோழமலை வி கார்மேகம் மணி, அவர் வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு, ஒரு தம்பி மாதிரி தான் என்னை வச்சுருந்தார். அவங்க தான் எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட என்னென்னா, டைமிங்கு, தொழிலோட ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கற்று. இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறேன்னா, இந்த தொழிலில் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஒரு பேட்டி எடுக்கணும்னா கூட கண்ணனை கேளுங்க அப்படின்னு, ஒரு படத்தை பற்றி ரிசல்ட்டு கேளுங்கன்னா கண்ணனை கேளுங்கன்னு, நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு கற்றும் கொடுத்துருக்காரு.
அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். இப்போ இந்த இந்த தியேட்டரில் வந்து எத்தனை ஆண்டு காலமாக உங்கள் பணி வந்து தொடருது? நான் 96 இந்த தியேட்டரு சோழமலை தியேட்டர் வாங்கினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தேன். ஊடால ஒரு 5 நான் அந்த தியேட்டரை விட்டு வெளியே போயிட்டேன். 2012 திருப்பி ரீஜாயின் பண்ணேன். இப்போ தொடர்ந்து 10 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரையரங்கு வந்து அதாவது வந்து தியேட்டரை ஆப்ரேட் பண்ணுறது வந்து டிஜிட்டல் முறையாக மாறிடுச்சு. ஸோ மிக எளிமையான விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் அதாவது 1983-87 இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோல் அதாவது ஃபிலிம் ரோல் மூலமாக தான் வந்து திரைப்படங்கள் ஓடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்துச்சு, அதனுடைய தன்மை என்ன, அப்போ என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும், அப்போ ஓட்டுறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் நுணுக்கங்கள்லாம் இருந்துச்சு? சார், அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு கூட்டத்தில் ஸ்டார் வர்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அதேமாதிரி எங்களுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட ஆரவாரம் மிஞ்சி எங்கள் நாங்கள் சவுண்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து ஒரு ஆப்ரேட்டரோட கடமை. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை வந்து ஒரு பெட்டி வரும், அந்த பெட்டியை ஃபிலிம் ரோடு ஒவ்வொரு ரீலாக தனித்தனியாக லோடு பண்ணி அதை ஒவ்வொரு 20 ப்ரொஜெக்டரை மாற்றி சவுண்டு எஃபெக்டை கொடுத்து அந்த ரீலை சரியான முறையில் ஹேண்டில் பாதுகாப்பு முறையில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கி அந்த ஃபிலிம் ரோலில் கஷ்டம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு தேட்டர் டூ ஒரு பிரிண்டை வச்சு 2 படம் ஓட்டுவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எங்கள் ஆப்ரேட்டருடைய முழு ஒத்துழைப்பு, இந்த தேட்டர் ஆப்ரேட்டர் அந்த தேட்டர் ஆப்ரேட்டரும் கூடி பேசி அதை ரோல் பண்ணுவோம். கம்பெனிக்காரங்க தேடுற எல்லாருடைய ஒத்துழைப்புலேயும் அந்த ஆப்ரேட்டர் தான் கவனம். ஒரு ஃபிலிமில் ஒரு கிராச்சஸ் கூட விழுகாமல் காப்பாற்றுறது தான் இந்த ஆப்ரேட்டரோட கடமை. அதே மாதிரி ரசிகர்கள் வந்து எந்த இதுலேயும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நாங்கள் ஒரு கார்பன் லைட்டிங் கூட மங்காமல் ஒரு கண்ணு கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப், அந்த லைட்டிங் கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாதுகாக்கிறது தான் முக்கியமாக ஆப்ரேட்டரோட கடமை. இது அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கம்மி, ஆனால் பட் மென்டாலிட்டி ஒர்க்கு ஜாஸ்தி இன்றைக்கி ஆப்ரேட்டர்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆப்ரேட்டர்களுக்கு வந்து முக்கியமாக இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்கீங்க, அதாவது வந்து சான்றிதழ், லைசன்ஸ். லைசன்ஸ் இருந்தால் தான் ஒரு ஆப்ரேட்டர் வந்து தியேட்டருக்கு வந்து இயக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நானே என்ன நினச்சேன்னா ஆப்ரேட்டருங்கிறது ஒரு மிக சாதாரண பணி அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ இதுக்கு லைசன்ஸ் அப்படின்னா வந்து எந்த மாதிரியான அரசு சான்றிதழ் இருக்குது, இந்த லைசன்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். சார், லைசன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து தியேட்டர் அங்கீகரிக்க தியேட்டர் உரிமையாளர் தான் ஒரு ஆப்ரேட்டர் அங்கீகரிக்கிறதுக்கு உண்டான சான்றிதழ் இருக்குது. அவங்களில் 1 ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அப்ரண்டிஸுக்கு உதவி ஆப்ரேட்டருக்கு உண்டான சான்றிதழ் தருவாங்க. அந்த சான்றிதழை வச்சு நான் கவர்மெண்ட்டில் மூவ் பண்ணி அடையார் இன்ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் மூவ் பண்ணேன்னா அப்ரண்டிஸான நம்பர் தருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஓரளவு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடக்கும். தமிழ்நாடு மின்துறையில் இருந்து எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. காம்படிஷன் சர்டிஃபிகேட்டும் லைசன்ஸ் உரிமை அதாவது இந்த திரை வந்து இவன் வந்து ஆப்ரேட்டருக்கு தகுதியானு சொல்லி தமிழ்நாடு மின்துறையிலிருந்து தான் மின்வாரிய துறையிலிருந்து தான் எங்களுக்கு கொடுக்கும். அந்த துறை அங்கீகரித்ததுக்கு கொடுத்தா தான் இந்த தியேட்டரில் இந்த ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு திருவிழா போல் இருக்கும். எங்களுக்கு வந்து சினிமா தான் மொதல் ஃபஸ்ட்டு குடும்பம். ரசிகர்கள் வர்றதுக்கு முன்னாடி, மக்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லா வேலை போல் அவ்வளோ இருக்கும். அந்த பெட்டி வர்றதுக்கு உண்டான ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பதட்டமே கூட இருக்கும். ஏன்னா படம் ஓப்பனிங்ஸோ ஓடி ரசிகர்களை வெளியே அனுப்புகிறக்குள்ள அந்த பதட்டம் இருக்கும். ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஒரு ஃபெஸ்டிவல்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ரசிகரோடு தான் நாங்கள் கொண்டாடுவோம். ஒரு நியூ இயராக இருக்கட்டும், ஒரு பொங்கலாக இருக்கட்டும், ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் ரசிகர்களோட இதில் தான் இருப்போம். அன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேதம் ஒரு ஒரு இறப்பு செய்தி கேட்டால் கூட எங்களால் விட்டுட்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு ஆள் வந்தால் தான் நாங்கள் வெளியவே போக முடியும். ஏன்னா பிரிண்ட்டு ஓடுறது வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலத்தில் மாறிடுச்சு, எல்லாமே ஈஸியாக நடக்குது. அன்றைய காலத்துக்கும் இன்றைய காலத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சினிமாவோட பொற்காலம் இன்றைக்கு இருக்கா என்னதே கேள்விக்குறி தான், கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சினிமா வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபிலிம் ரோலில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வெற்றி படமாக ஆக்குவது உங்களுடைய கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் வந்து அதை வந்து கையாண்டிருக்கீங்க? ஸோ ஃபிலிம் ரோலில் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருந்துச்சு? சார், ஃபிலிம் ரோலில் வந்து சவால்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்கிற முதல் ரசிகனே வந்து சினிமா ஆப்ரேட்டர்கள் தான்.
என்னைய மட்டும் சொல்லலை, மொத்த ஆப்ரேட்டர்களை சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும் அந்த படம் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, அந்த படம் எப்படி இருக்கும். சில படங்கள் எல்லாருமே திரைக்கதை அமைப்பு கரெக்டாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு சாங்க்கு எந்திரிச்சு போவாங்க. அது கூட சமயத்தில் வந்து அந்த கதையோட்டத்தில் இருந்தால் நாங்கள் பண்ண முடியாது. ஆனால் சில காட்சிகள் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படம் 3 மணி நேரம் ஓடி நல்லாவும் இருந்து வெற்றி அடைஞ்ச படமும் இருக்குது. அந்த 3 மணி நேரம் படத்தை வந்து ஒரு 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ ஒரு சில காட்சிகளையோ வந்து அந்த திரையரங்கு ஏற்ற ரசிகர்களுடைய ஏற்றவாறு நாங்கள் அதை எடிட் செஞ்சு அந்த படத்தை ஹிட்டு கொடுத்துருக்கோம். அதாவது எடிட் பண்ணிங்கன்னா ஃபிலிம் ரோலை வந்து நீங்கள் கட் பண்ணி குறைச்சி போடுவீங்க, அதற்குண்டான நீளத்தை குறைச்சி போடக்கூடிய தன்மை இருந்திருக்கு. நீளத்தை குறைச்சி படத்தை கதை அம்சம் கெட்டுறாமல் பார்த்து தான் செய்ய முடியும். கதை அம்சத்தை இல்லாமல் செய்யவே முடியாது. அந்த கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணுற திறமை எங்களுடைய எல்லா ஆபரேட்டர்களுக்குமே உண்டு. அந்த மாதிரி படங்கள் வந்து மதுரை அம்பிகா திரையரங்கில் என்ஸ்வாசகின்ற காட்டப்படும். அது வந்து ஃபுட்டேஜ் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் பிரிண்ட்டு. இன்றைக்கி என்னால் அது மறக்க முடியாது. எங்கள் ஓனர் வந்து என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார் அந்த படத்தை. அது மொத்த காட்சியில் 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு 2 சாங்கை எடுத்துகிட்டு ஒரு சாங்கை வந்து மாற்றி போட்டேன். இன்ட்ரோல் ஓடுற சாங்கை வந்து ஆஃப்டர் இன்ட்ரோவில் மாற்றி அவங்க எங்கள் ஓனரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ரசிகர்களையும் திருப்தி பண்ணி அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. அதுக்கு சன்மானமும் நான் நிறையா வாங்கியிருக்கோம். எங்கள் தேட்டர் ஸ்டாஃபோடு அந்த படத்தை சன்மான் போனஸ் வாங்கியிருக்கோம். ப்ரொடியூசர் அப்சர்வ் பண்ணி டைரக்டர் எங்கள் ஓனர்கிட்ட பேசி அதோட கோ டைரக்டர் இங்கே வந்து என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது வந்து பெரிய விஷயம். இது மாதிரி நிறையா படங்கள் நான் பண்ணியிருக்கேன். விரல் விட்டு சொல்லணும்னா நிறையா படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதை சொன்னோம்னா ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆப்ரேட்டர் அப்படின்னா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறையா படத்தில் காமெடி சீன் வரும். பட் அது இல்லை, ஒரு ஆப்ரேட்டரோட கடமை அந்த படம் வந்து திரையரங்கணும். அந்த படத்தோடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துமே ஒரு ஃப்ரேம் வெட்டுறோம்னா அவங்களுடைய உழைப்பு இருக்கும் அதில். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படம் ஓடணும். அந்த படம் ஓடுது அப்படின்னா அந்த காலத்தில் எடிட்டிங் எவ்வளோ முக்கியமோ எடிட்டருக்கு அப்புறம் அந்த ஆப்ரேட்டர் கையில் தான் இருக்குது. அதுக்கு இந்த நிர்வாகமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், கம்பெனிக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து ஓடிக்குவோம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எத்தனையோ படங்கள் வந்து நீளம் அதிகமாக இருந்து வெற்றி படங்கள் வந்து தவிர்த்துருக்கு. நிறையா படங்கள் சொல்லலாம், ஃபுட்டேஜ் ஜாஸ்தியானனால, கதை அம்சம் இல்லாதனால். சில சரியான திரைக்கதை இருந்து 3 மணி நேரம் படம் ஒற்றி படம் இப்போயும் இந்த நவீன டிஜிட்டல் ஓடுது. சில படங்கள் எடிட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் அந்த காலகட்டத்தில் பண்ண விஷயங்கள் வந்து இப்போ எங்களால் பண்ணவும் முடியாது. பண்ணுறதுக்கு உண்டான சோஸ் இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு செய்யக்கூடியான உத்தரவு கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து படம் ஓட முடியாத சூழலில் டிக்கெட்டுகளை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கக்கூடியிருக்கு. அப்படி உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பட்ட அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா? என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டராக வந்து ஷோ கேன்சல் வந்து காட்சி ரத்துன்றது விரும்பவே மாட்டோம். ஏன்னா என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் டபுள் ப்ரொஜெக்டர் இருக்கிற காலத்தில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டரில் கூட ஓட்டிடுவோம். ஆனால் ஒரே ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. தியேட்டரில் படம் ஓடும்போது கேபினில் ஒரு சின்ன ஃபயர் கிராக்ஸ் ஆகிடுச்சு. ஃபயர் கிராக்ஸ்னால் மோட்ரு வந்து ஹெவி ஸ்பீடில் எலக்ட்ரிக் லைன் ஃபால்ட்னால் வந்துச்சு. அந்த தீ விபத்து நடக்காமல் நான் காப்பாற்றி ஷோ கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அன்றைக்கி டிக்கெட் ரிட்டர்ன் பண்ணிவிட்டோம். இன்றைக்கு மாதிரி அன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ரொம்ப ஃபைட் பண்ணி அந்த ஃபண்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ கேன்சல் வந்து அசால்ட்டாக நடக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனால் எங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்கும். ஒரு ரசிகர் வந்து நம்பி படத்துக்கு வர்றான், அவனை வந்து அவங்க நம்மளை தேடி வர்றாங்க, அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதா வேணால் அவங்க பணம் கொடுத்து படம் பார்க்க வர்றாங்க. ஷோ கேன்சல்ன்றது இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா சில பேர் அந்த ஆளே வராமல் ஷோ கேன்சல் பண்ணுறோம். படம் ஓட்ட ஆப்ரேட்டர் ரெடி, டிக்கெட் கொடுக்குற புக்கிங் கிளர்க் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனால் படம் பார்க்க ஆள் வரலை. ஷோ கேன்சல்ன்றும்போது அதோடய வழி வந்து அத்தனை திரையரங்கு ஆப்ரேட்டருக்கும் தெரியும். அன்றைக்கி வந்து திரையரங்கு தியேட்டர் வந்து என்ன மாதிரியான டிக்கெட் விலை இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரியான விலை டிக்கெட் விலை இருக்குது? சார், அன்றைக்கி வந்து சார் டிக்கெட் ரேட் வந்து நான் ரொம்ப கம்மி. ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா 3 ரூபா 5 ரூபா தான் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 10 ரூபா இருந்துச்சு. அன்றைக்கு என்னுடைய கேரியரே பார்த்தீங்கன்னா வெறும் 125 ரூபாவில் தான் இந்த சினிமா கேரியர் ஆரம்பிச்சு. இன்றைக்கி நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். ஒரு கௌரவமான ஒரு சம்பளம் தான், எங்கள் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமான ஒரு சம்பளம் தான். ஆனால் இன்னும் நான் வந்து ஒரு கௌரவமான சம்பளத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னைய மட்டும் இல்லை, மொத்த ஆப்ரேட்டருமே சொல்கிறேன். ஏன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து சினிமா வந்து இந்த வீடியோ பீரியட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கு நிறையா சங்கடங்கள் இருக்குது, கஷ்டங்களும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த சினிமாவில் இருக்கிறதே ப்ரைஸு. ரெண்டாவது இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா
ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து 190 வரைக்கும் மதுரை சிட்டிக்குள்ளே இருக்குது. இப்போ எங்கள் தேட்டரை பொறுத்த அம்பியா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, பால்கனி வந்து 185 ரூபா, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ப்ரைஸ் தான். இது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து மதுரை பேச வந்து ஓகே தான். இது வந்து நான் கூடன்னு சொல்ல மாட்டேன், அதிகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு திரையரங்கம் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ப்ரைஸ் வந்து இப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் 10 பேர்னால் பயப்படுவோம் படம் ஓட்டுறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் 10 பேர் வச்சு படம் ஓட்டுறோம். அதே கலண்டு பில்லு தான், அதே ஸ்டாஃப்ஸ் தான், அதே சேலரி தான், அதே ஒர்க்கு தான். ஆனால் ரசிகர்களுக்காக தான் இந்த திரையரங்கு இருக்குது. திரையரங்கு வந்து யாருக்காக? ரசிகர்கள் தான். ஆனால் திரையரங்கு பொறுத்தவரை யார் ஹீரோ? ரசிகர்கள் தான் ஹீரோ. எங்களுக்கு வந்து ரசிகர்கள் தான் ஹீரோ, அவங்களுக்காக தான். அதனால் இந்த ப்ரைஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டங்களில் நீங்கள் வந்து வேலையின்மை நேரத்தில் உங்களுக்கு எப்படி சமாளிச்சிங்க? உங்களுக்கு எந்த விதமான உதவிகள்லாம் கொடுத்தாங்க? சார், உதவிகள்னால் தியேட்டரில் ஒரு 3 மாதம் எங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து நிர்வாகத்தை நாங்களும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கும் கஷ்டம், உலகமே கஷ்டம். கண்டிப்பாக அப்படின்னும்போது எங்களுக்கு வந்து ஒரு பிஎஃப் கிராஜுவேட்டில் கொஞ்சம் லோனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. இது போக பார்த்திங்கன்னா அப்புறம் தீபாவளிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 9 மாத காலத்தில் எனக்கு என்ன, என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் உதவுனாங்க. அதாவது தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப்பள்ளி 84-85 படித்த நண்பர்கள் வந்து என்னை ஒரு 4 மாதம் நேரம் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னுடைய நண்பர் டாக்டர் அமர்நாத், யுவராஜ் இவங்க தான் என்னை மீண்டும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் ஒரு ஆயுஷன். அந்தளவுக்கு என்னை காப்பாற்றினாங்க. அதே மாதிரி எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கேமராமேன் சக்தி சரவணன், இயக்குனர் ராம்பராஸ் ராயப்பா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தாண்டவகிருஷ்ணன் ஐயா கண்கலாமல் பார்த்துக்கிட்டாங்க. லைஃப்பில் என்னுடைய குடும்பத்தையே பேணி காத்து பண்ணாங்க. இதே மாதிரி இந்த கொரோனா பீரியடில் வந்து என்னால் ஒரு சின்ன உதவி பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கிற 50 ஆப்ரேட்டருக்கு விஜய் மணின்ற ஒரு நண்பர் மூலியமாக, விஜய் ரசிகர் நற்பணி மன்றத்தில் தங்கபாண்டி மூலியமாக ஒரு 50 ஆப்ரேட்டருக்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் டிஎம்ஹெச்எஸ் 84-85 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கொரோனா பீரியடை தாண்டி இவ்வளவு திரையரங்கு தொழிலாளர்கள் திரும்பி வந்ததும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் முறையில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துக்கும் அன்னைக்கு இருக்க ஃபிலிம் ரோல் தொழில்நுட்பத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி அது என்ன பேரில் வந்து இன்றைக்கி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம். அன்றைக்கி வந்து சார் ப்ரொஜெக்டர் வந்து ஃபோட்டோஃபோன், வெஸ்டெக்ஸு, சிம்ப்ளெக்ஸு, பியர்லெஸ்ஸு, தேவி ப்ரொஜெக்டர், பவர், இந்த மாதிரி நிறையா ப்ரொஜெக்டர் இருந்துச்சு ஃபிலிம் ப்ரொஜெக்டரில். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்கோ, கிறிஸ்டி, சோனி, பார்கோ, கிறிஸ்டி, சோனி இந்த மாதிரி 2K 4K ப்ரொஜெக்டர் இப்போ லான்ச் ஆகிருச்சு. ரீசெண்டாக லேசருமே லான்ச் பண்ணிட்டாங்க. அது ஒவ்வொருடைய திரையரங்கை பொறுத்து அவங்களுடைய பாசிபிலிட்டியை பொறுத்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த நவீன முறையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஃபிலிம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி 10:30 மணிக்கு சோனா நான் 9:00 வந்துடுவேன் தேட்டருக்கு. வந்து ரெடி பண்ணிவிட்டு தேட்டரில் எலக்ட்ரிக்கெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை ஹேண்டில் பண்ணுறது, ரீலை சுற்றி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். அந்த படம் போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு 1 ஹவர் பிட்வீன் மிஷினை ஹேண்டில் பண்ணி தொடச்சி, ஆர்கோஸை க்ளீன் பண்ணி, லைட்டிங்கை சரி பண்ணி, இவ்வளோ வேலை பண்ணி தான் நாங்கள் படம் போடுவோம். ஒரு ஒரு ரோலாக தான் வந்து காமிக்க முடியும். 20 நிமிட்ஸ்க்கு ஒருக்கா 20 நிமிடங்களுக்கு ஒரு தடவை மிஷினை மாறணும். டபுள் பட்ஜெட்டு ஹேண்டில் பண்ணுறது மேனுவல் தான், சைட் எஃபெக்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிடிஎஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் குறைஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் இப்போ 10:30 போனால் 10 மணிக்கு தான் என்ட்ரி ஆகிறேன். இதுதான் ஒரிஜினல். 10 மணி, அதாவது டென்ஷன் இல்லை, பட் 10 மணிக்கு வரோம் உள்ளே ஹார்ட் டிஸ்கில் லோடாக இருக்கும். அந்த வாரம் வந்து லைசன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ப்ரொஜெக்டரை என்னுடைய வழக்கமான வேலை தொடச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இதை வந்து ஃபேவர் பண்ணி படம் போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 45 நிமிட்ஸ் முன்னாடி வரேன். ஆனால் அன்றைக்கி இருந்த டென்ஷன் இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி அந்த கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கு. பட் எங்களை தவிர இந்த இருட்டறைகளை வேறு எந்த யாரும் உட்கார முடியாது. இன்றைக்கி வந்த இளைஞர்கள் வந்து 3 மணி நேரம் வந்து இருட்டறையில் லைட் அமைந்துட்டு உட்கார்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம்.
ஏன்னா அன்றைக்கி நாங்கள் ஹார்ட்டில் அதாவது 440 வோல்டேஜ் இப்போ லைட்டிங்கில் வந்து எங்களுக்கு நெஞ்சே எரியும் படம் ஓட்டும் போது அந்த ஃபில்லாம் பண்ணி பண்ணோம். பட் இன்றைக்கி வந்து ஏசி ரூமாக இருக்குது, நாங்கள் அன்றைக்கி கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருக்கும். இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு திரையரங்குக்கு வந்து மீண்டும் பொதுமக்கள் அதிகமாக வந்ததுக்கு எந்த படம், ஸோ எந்த படம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொரோனாக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுக்குன்னா சொல்லுவீங்க? சார், கொரோனாக்கு அப்புறம் இப்போ தீபாவளிக்கு வந்து ஒரு 50% ஆக்குபென்சியில் வந்து திரையரங்குகளை அனுமதி கொடுத்து திறந்தோம். பெருசாக வந்து வரவேற்பு வரலை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இல்லை, பயம் வந்துருச்சு. ஏன்னா மீண்டும் இத்தனை தொழிலாளிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமான்ற ஒரு அச்சம் எனக்கு மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரியே வந்து கலங்கின சமயம் ஒரு ஆறுதல் தான் உங்களுக்கு சொல்லிச்சு. ஆனால் நாங்கள் இந்த ஒரு கடுமையாக ஒரு 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு, டோட்டல் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான தான் படங்கள் போச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், 2021 மாஸ்டர்ன்ற விஜய் நடித்த படம் வந்து பெரிய அளவில் ரசிகர்கள் வந்து திரையரங்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது எண்ணற்ற மகிழ்ச்சி. தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு, எத்தனையோ தொழிலாளிகளை வாழ வச்சுருக்கு, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த மாஸ்டருடைய திரைப்படம் வந்து நான் விஜய்காண்டி சொல்ல, அந்த மாஸ்டர்ன்ற விஜய் நடித்த படம் எங்கள் திரையரங்கு வாழ்க்கையை தவிர இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்து படங்கள் வந்து திரையரங்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்குற அளவுக்கு படங்கள் வந்துச்சுன்னா இன்னும் இந்த தொழில் வந்து இன்னும் சிறப்பாக குளிக்கிறதுக்கு மேலும் எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டராக ஒரு திரையரங்கு ஊழியனாக வந்து நான் மாஸ்டர் டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஈஸ்வரன் படமும் அந்த பொங்கல் ரிலீஸுக்கு வந்து அந்த படத்துக்கு என்ன வரவேற்போ அதுவும் கிடைச்சி மக்கள் வந்து ரசிக்க தான் செஞ்சாங்க. கடந்த 25 ஆண்டுகளாக அம்பிகா தியேட்டரிலே வந்து மேலாளராக, அதாவது துணை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் ராஜசேகரன் சார் அவர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த தியேட்டருடைய டெக்னாலஜி ரீதியாகவும் இந்த தியேட்டரில் என்னென்ன சிறப்பு இருக்குது, கொரோனாக்கு அப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மகிட்ட தெளிவாக சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய அனுபவங்கள், இந்த தியேட்டரில் நீங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிருக்கீங்க. ஸோ சினிமா துறை வந்து ஒரு மிகப்பெரியது, அதுவும் மதுரைக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு. ஒரே திரையரங்கில் 25 ஆண்டுகளாக மேலாளர் பணிபுரிஞ்சிருக்கனால நீங்கள் நிறையா விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த தியேட்டரை பற்றி சிறப்பு அப்படின்னா என்னென்னலாம் நடந்திருக்கு, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ரைட். அது தியேட்டருங்கும் போது மக்கள் விரும்புகிறது வந்து தியேட்டர் வந்து பெரிய சவுண்ட் சிஸ்டம், பெரிய ஸ்க்ரீனு, அதைத்தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க. இன்றைக்கி என்ன தான் நீங்கள் இன்றைக்கி டிவியில் வந்து இது படங்கள் காட்டினாலும் சரி, செல்லில் படங்கள் வந்தாலும் சரி, தியேட்டரில் பார்க்குறதுக்குன்னு உள்ள ரசிகர்கள் அது தனியாக தான் இருக்காங்க. ஒரு 80% ஆடியன்ஸ், ஒரு 20% வேணால் சும்மா அந்த திருட்டு விசிடி அந்த மாதிரி பார்க்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தியேட்டரில் வந்து உட்காந்தா தன்னையே மறந்துடுவாங்க. அதாவது வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி, அது தியேட்டருங்கிறது வந்து ஒரு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி. ஒரு சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த பெரிய ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அது ஒரு 2.5 மணி நேரம் தன்னை மறந்து உட்காந்துட்டு அவங்க வெளியில் போகும்போது அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸே தனியாக இருக்கும். அதுதான் தியேட்டருடைய இன்றைக்கி உள்ள ஒரு அட்மாஸ்ஃபியர். அதே மாதிரி இப்போ எங்கள் தியேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையில் வந்து இந்த 7.1 சவுண்ட் சிஸ்டத்தை தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். முதலாக மதுரையில் 7.1 நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அந்த 7.1 டெக்னாலஜிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மற்ற டால்பி அட்மாஸ் அது இதெல்லாமே வந்தது. ஆனால் அந்த 7.1 ஈக்குவலாக இன்னும் எதுவுமே வரலைன்னு தான் என்னுடைய ஃபீலிங். மதுரையை பொறுத்தளவில் அட்மாஸாக இருந்தாலுமே இந்த 7.1 சவுண்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே இன்னும் வரலைங்கிறாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் பேட்டி எடுத்துக்கணும் போது கேட்கும் உள்ளே இருக்கிற சப்வூஃபர் வெளியில் வரைக்கும் கேட்கும் எங்களுக்கு. இந்த சப்வூஃபர் எஃபெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு மதுரையில் எந்த தியேட்டர்லையும் இல்லை. அது மக்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸுக்கே நீங்கள் கேட்டு இப்போ உள்ளே பார்க்குற ஆடியன்ஸை கேட்டினாலே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான், எல்லாமே QSE அமெரிக்கா USAலேருந்து தான் பண்ணது எல்லாமே. ஆம்பிளிஃபாராக இருக்கட்டும், ப்ராசராக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த QSE தான் போட்டிருக்கோம். இன்னும் 7 வருஷமாக ஆச்சு, இன்னும் ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட எங்களுக்கு வந்தது கிடையாது. அந்தளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. சவுண்ட் சிஸ்டங்களும் வந்து ரெண்டு தியேட்டருமே சரி, சவுண்ட் சிஸ்டங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது இல்லை. வெளியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் யார் எந்த ஆடியன்ஸும் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு தேவை வந்து லைட்டு, சவுண்டு, அதுக்கடுத்து சீட்டிங், ஏசி, இது மட்டும்தான். பெரிய லைட்டிங்லாம் போட்டு இன்றைக்கி நிறையா தியேட்டர்ஸ் வந்துருச்சு, லைட்டிங்ஸ் அது இதுன்னு போட்டு நிறையா வந்துருச்சு, அது தேவையே இல்லை.
உள்ள அட்மாஸ்பியர் ஆடிட்டோரியத்துக்குள்ளே உட்காந்தாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுறது ஏசி ப்ளஸ் லைட் சவுண்டு அவ்வளோதான். அதை நம்ம மெயினாக அப்போ நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் சார் முக்கியமாக வந்து தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது வந்து இன்டர்வலுக்கு சாப்பிடக்கூடியது, அது வந்து நம்மளுடைய தேட்டரில் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறதாகவும் அந்த உணவு வந்து மிக சரியாக கொடுக்குறதாகவும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், இதுவரைக்கும் எதாவது நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாப்கார்ன்லாம் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, பப்ஸ்லாம் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு காஃபி வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா தேட்டிலையுமே இருக்குது. ஆனால் நம்ம தேட்டில் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 50க்கு மேலே எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ரேஞ்சில் நாங்கள் இது இன்ன வரைக்கும் வச்சுருக்கோம். அது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குவாலிட்டி இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது. பாப்கார்ன்லாம் வந்து இந்த டேஸ்ட் வந்து எந்த தேட்டில் வருமாங்கிற எனக்கு தெரியல, வரலாம், ஆனால் ரேட்டு கூட எல்லா இடத்துலையுமே ரேட்டு கூட இருக்குது. நம்ம தேட்டர் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு பாப்கார்ன் கொடுக்குறோம். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் ஃபேமிலியோடு வரணும்னா பயப்படாமல் உள்ளே வரணும். அவன் உள்ளே வரும்போது ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது டிக்கெட்டு விலை 1000 ரூபா, ஸ்நாக்ஸ் 1000 ரூபா அப்படிங்கும்போது அவன் மாத வருமானத்தில் 2000 ரூபா போச்சுன்னா அவன் என்ன செய்வான்? அப்போ தேட்டருக்கு எப்படி ஆடியன்ஸ் வரும்? அப்போ அவங்க பயப்படாத, அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு மேலே எதுவுமே கிடையாது, பப்ஸாக இருக்கட்டும் ஐஸாக ஐஸ்கிரீம்லாம் 5 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் கூட்டங்கள் ஹெவியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி உணவுகளையும் வந்து நம்ம ஒரு கம்மியான விலையில் வழங்கணும், தரமாக வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் வந்து நீங்கள் ஒரு 25 ஆண்டுகள் அனுபவங்கள் இருக்கனால, ரெண்டாவது மெயின்டெனன்ஸ், ஒரு தேட்டருடைய நிர்வாகத்திறன் ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும். எதிர்காலத்தில் வந்து திரையரங்குகள் என்னவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிர்காலத்தில் என்ன வாங்குறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஓடிடின்னு சொல்லி வந்தது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து யார் இடையில இருந்து என்ன பிரச்சனை பண்ணுறாங்கிறது இல்லை. என்னையை கேட்டால் வந்து இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அட் அ டேத்தில் ஓடிடியிலே ரிலீஸு, திரையரங்கிலே ரிலீஸ். அப்போ அவன் என்ன தைரியத்தில் விடுறான்? நம்ம இங்கிலீஷ் படம் நம்ம எடுத்துருக்க டெக்னாலஜிக்கு வந்து டிவியில் யாரும் பார்க்க மாட்டாங்க, திரையரங்குக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க விடுறாங்க. அதே நிலமை இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திரையரங்குகளுடைய எண்ணிக்கையும் இன்னுமே கூடும், திரையரங்குடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாது, கொஞ்சம் வருமானங்கள் கம்மியாகும். அதாவது இப்போது ஒரு 40-30% எங்களுக்கு வருமானம் வருதுன்னா ஓடிடியிலையும் தேட்டர்லையும் அட் அ டேத்தில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 5-10% குறையத்தான் செய்யும். ஆனால் 20% எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானமாக தான் இருக்கும். அது நம்மளுடைய இந்த தேட்டரில் வந்து எந்த படங்கள் ரொம்ப அதிக நாள் ஓடி இருக்கு, ஸோ என்ன மாதிரியான விருதுகள் பெற்றிருக்குன்னு உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் வந்து வாலின்னு ஒரு படம் ஓடி இருக்கு, வாலினா 30 நாளும் வந்து 4 ஷோவுமே ஃபுல்லு, டிராஃபிக் ஜாம், இந்த ஏரியாவே டிராஃபிக்கே மாற்றி விட்ட படம் அந்த படம். அடுத்து வந்து கஜினி, அதுவும் இதே மாதிரி ஓடிச்சு. அடுத்து சுந்தரபாண்டியன், இது எல்லாமே, இது எதுக்கு சொல்லுனா எல்லாமே 30 நாளும் 4 ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லான படம். அந்த அளவுக்கு கஜினி படம்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஷோ ஓட்டி முடிச்சுடுவோம், காரை சைடில் போட்டுக்கிட்டு எனக்கு 1.5 ஷோ ஓட்டுன்னு வந்து நிற்பாங்க ஒரு 300 பேர் அந்த டயத்தில். அந்த அளவுக்கு அந்த படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஓடி இருந்துச்சு தியேட்டரில். அதெல்லாம் மறக்க முடியாத படங்கள் எங்கள் திரையரங்குகளில். இப்போ நம்முடைய அருகில் இருக்கக்கூடியவர் வந்து சினிமா திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது வந்து ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு காலத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க, இப்போ இந்த தியேட்டரில் வந்து சூப்பர்வைசராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜேந்திரன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம், அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. உங்களுடைய அனுபவங்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருந்தேன், அப்போ வந்து சினிமா வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ வந்து சினிமானா ஏகப்பட்ட வரவேற்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இருந்தாலும் இப்போ என்னுடைய ஏஜுக்கு நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய முதலாளியை தான் இப்போ தாக்கு பிடிக்க முடியும் சினிமாவில். சாதாரண இதை வச்சு தான் பண்ணணும், இதை வச்சு தான் தொழில் பண்ணி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உள்ள எந்த முதலாளியும் இங்கே இப்போ இப்போதைக்கு இருக்கிற சினிமாவில் இருக்க முடியாது. உண்மையாக தான், இன்றைக்கு வரையும் அப்படி தான், இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. அதுதான் இப்போ உள்ள நிலமை தான் இப்போ இப்போதைக்கு. இப்போ திரையரங்க பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு ஆண்டுகாலமாக இருக்கிறனால வருமானம் அப்படின்னு எடுத்துகிட்டா, ஒரு திரையரங்குடைய வருமானம் என்ன நிலைமையில் வந்து ஒரு வெற்றி படம் ஓடும்போதோ இல்லை மிகப்பெரிய ஒரு ஸ்டார் படங்கள் ஓடும்போதோ, அதை தவிர்த்து ஒரு மிதமான நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களில் வந்து ஒரு தியேட்டருடைய வருமானம் அப்படின்னா உங்கள் பார்வையில் என்னவா இருக்குது, நிதர்சனமான உண்மை என்ன? அதாவது இதே வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பெரிய லாபம் கிடச்சிச்சு.
வந்து திரையரங்கு படம் வந்துட்டால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைச்சி. இதை விட கேண்டீன் இருக்கக்கூடிய தேட்டர்களுக்கும் மிகப்பெரிய பார்க்கிங்கும் கேண்டீன் இருக்கும்போது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு எம்ஜி கிளாஸ்லேயோ ஒரு ஹையர் கிளாஸ்லேயோ படம் போட்டாச்சுன்னா, வாடகைக்கு படம் போட்டாச்சுன்னா, இந்த பார்க்கிங்கும் கேண்டீனும் பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த தேட்டர் உரிமையாளருக்கு வந்து சரி இதில் விட்டாலும் அதில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியங்களாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ வருது கூட்டம் போகுது அவ்வளோதான். இது மிகப்பெரிய லாபம்லாம் லாப நோக்கத்தோடு நடக்கக்கூடிய சினிமாவே இப்போ இல்லை. ஏதோ படம் போட்ட அன்றைக்கி ஒரு வாரம் ஜெயஜேன் இருக்குது, அதோட சரி. அதுவும் கொரோனாவுக்கு பின்னாடி அந்த ஜெயஜியை பார்க்கவே முடியல. இன்றைக்கி நிலவரம் அதுதான். இதுவரைக்கும் அம்பிகா தேட்டருடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுடைய என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பின்னாடி என்ன இருக்குது, ஒரு திரையரங்கு வந்து இயங்குவதற்கான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரசிகர்களாகிய, அதாவது திரைப்பட ரசிகர்களாகிய நீங்கள் எல்லாருமே திரையரங்குகளுக்கு வந்து படம் பார்த்தால் மட்டுமே இந்த தொழில் வந்து நலிவடையாமல் அதனுடைய கலைஞர்களும் ஊழியர்களும் தொடர்ந்து இருப்பார்கள் என்பது இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ 3 மணி நேரம் வந்து அந்த தியேட்டரில் வந்து நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த திரையரங்கு தவிர்த்து இன்னும் நிறையா திரையரங்குகள் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்தடுத்த திரையரங்குகள் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ முறை ரமேஷ். நன்றி, வணக்கம்.